ஸோ இந்த வீடியோவில் நம்ம எட்டர்னல்ஸோட 10வது இஷ்யூவை பார்க்க போகிறோம். சொல்ல போனால் ஜட்மெண்ட் டே இஸ் கம்மிங். உண்மையிலே எட்டர்னல்ஸ் எப்படி எக்ஸ்மேனுக்கு திரும்பினாங்க, அது மட்டும் இல்லாமல் டிவியன்ஸை தாக்குறதுக்கு பதிலாக எக்ஸ்மேன்ஸ் எப்படி தாக்க போகிறாங்க, நடுவில் அவெஞ்சர்ஸ் எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மார்வல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காமிக் இஷ்யூவில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் வீடியோ சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் மவுண்டெயின்லேருந்து இக்காரிஸ் மட்டும் இல்லாமல் தீனா ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நேமோர் வந்து நம்ம ஹைன்மேன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. சொல்லப்போனா நேமோர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு தான் எப்போவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு திறமையும் இல்லையே வருஷக்கணக்கா, நான் நினைக்க நம்ம ஒரு ஃபண்டமெண்டலில் அக்ரி ஆகிருக்கோம்னு. ஹே ஹெட்டனல்ஸ் வந்து நம்மள்ட்ட ஏதோ சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த. ஸ்டார்க், உன்னை பார்த்தால எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் யார்கிட்ட நோ சொல்லணும்னு நினைக்க, ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகானவ, அவகிட்ட போய் நான் நோ சொல்வேனா? எப்படி இருந்தாலுமே நேமோர் அந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததே கிடையாது. இனி அவகிட்ட தான் நான் பேச போகிறேன். எப்படி இருந்தாலுமே நம்மளை எப்படியாவது ஆஃப் இல்லைனா ஆன் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் நினைக்க ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. இந்த வெதர் மேனிகுலரேஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் வெதர், ஒவ்வொரு விஷயங்களும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலுமே ரெஸ்கியூ பீப்புள் உதவிக்கு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக நம்ம டீல் பண்ணுறது கிடையாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்மள்ட்ட இல்லை. எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சிஸ்டர்ஸில் ஒரு பக் இருந்தால் எப்படி இருக்கும்? ஹே கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை வை. எப்படி இருந்தாலும் நம்ம பல விஷயங்களை ரிவீல் பண்ண போகிறோம் ஒற்றுமையாக, சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ இப்போதைக்கு நீ போறியா? நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒன்று கூப்பிட்ருக்கா அந்த டின்னருக்கு, என்ன இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீ, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை பார்த்தோன்னு உனக்கு பொறாமையாக இருக்குது ஸ்டார்க். ஸோ உனக்கு இன்னும் புரிய மாட்டேக்கி அந்த நாட்கள். நான் நினைக்கேன் யாரும் அங்கே வந்தாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒருத்தன் என்னை பற்றி ஃபீல் பண்ணானா? ஹே எப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம செல்ஃப் அவார்ல நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாமே உண்மைதான், இதெல்லாம் ஒரே ஒரு பிளான். எப்படி இருந்தாலுமே ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்கான ஒரே ஒரு பிளான், அதுக்கு தான் சரி செய்யுங்க ஒரு டேட் அப்படிங்கிற ஒரு பொய்யா கணக்கில் வந்திருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல், அதுதான் எட்டர்னல்ஸ் கிங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு படையை தூக்கிட்டு இப்போ உள்ளே வராங்க. எப்படி இருந்தாலுமே இதுதான் அவங்களோட முதல் ப்ரிப்ரேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீம், ஒவ்வொரு டீமுமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் அதான், ஆனால் நான் அதை டீம் மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், என்னோட மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். யாரோ நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வழிகளை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேனோஸ் ஒரு மான்ஸ்டர். அவன் எப்படி இருந்தாலுமே அவனுக்கு ஏற்ற ஒரு பாகத்தை கரெக்டாக ப்ளே பண்ணிடுவான், எந்த வகையாக இருந்தாலும் சரி தான். ஆனால் இப்போ அவன் ஒரு சேடிஸ்டாக மாறுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான கோலுக்கு பாயிண்ட்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். பட் எப்படி இருந்தாலுமே அவன் ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை அவனோட எண்ணத்துக்கு. ஆனால் பேத்தோஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு ஈக்குவலாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தேனோஸ்க்கு இன்னொரு கிஃப்டாக கிடச்சது எல்லா நினைவுகளையும் மறக்கக்கூடியது தான். அது கரெக்டாக சொல்லணும்னா சோஸ் தி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஹானர் கிராண்ட் ஃபாதர் அதை அவர் கொடுத்தாரு. சொல்லப்போனால் இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இவங்க பிஸ்னஸில் கரெக்டாக வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் தேவை இந்த டீட்டெயில அரேஞ்சு பார்க்குறதுக்கு. பேத்தோஸ், நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கேன். அந்த விஷயம் டேக், என்னோட வில்படி, இதுதான் அந்த லிட்டில் ஹாலோ. சொல்லப்போனா சின்ன அமைதியான நிம்மதியான டவுன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த மிஷினோட சென்டராக இருக்கிற பிளாஸ்மா வேண்ட். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சொல்லு, என்னோட விஷ் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா என்னோட வில்படி இருக்கிற 10,000 ஆன்மாக்களை சாம்பலாக மாற்றணும், கற்களாக மாற்றணும். பேத்தோஸ் வந்து மேத்தமேட்டிக்கியன்னு சொல்லிடலாம். ஒரு வகையில் அவர் கேல்குலேஷன் பண்ணுறத ஒரு நேரத்துக்கு கேட்கலாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். சொல்லப்போனால் இந்த தடவை அவர் கேல்குலேட் பண்ணது ஒரு சீக்ரெட்டான கீ, ஒரு டவுனை காப்பாற்றுறதுக்கு இந்த கேல்குலேஷன். இது எப்படி இருந்தாலுமே இறப்பை நோக்கி போகலாம்,
இல்லைனா வாழ்வை நோக்கி போகலாம். அதுக்கான முடிவு அவங்கிட்ட தான் இருக்கு. நான் அதை ரீஅனிமேட் பண்ணுறேன் உனக்காக. எப்படினாலுமே அந்த மிஷின் பல வழியில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபுல் இன்ட்ரிகியன்ஸ்னால் நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் டிஸ்கவர் பண்ணலை. அந்த டீட்டெயில்ஸ் அது உன்னோட ஃபேமிலி சீக்ரெட்டில் கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க என்ன மேக் பண்ணி வச்சுருக்காங்க உனக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயும் என்னோடய வாய்ப்பு அது புதுசான ஃபார்ம் எடுத்து இறந்து போச்சு. உண்மையில் தேனோஸ் ஒரு ஜீனியஸ். அது மட்டும் இல்லாமல் அவன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அவனுக்கு ஈக்குவலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமிலிக்கும் புது ரீயூனியன் நடக்கப்போகுது. எனக்கு தெரியும் அவன் அதில் பல விஷயங்கள் பண்ண போகிறான். அம்மா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டர்னல்ஸ் எல்லாருமே மறைமுகமாக அவென்ஜர்ஸ் டவருக்குள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. சில போல நான் எட்டர்னல்ஸ்க்கும் இந்த செலஸ்டியலுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு அந்த விஷயந்தான் இங்கே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தேனாஸ் தன்னோட அப்பா கிட்டே பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயமா அவரோட அம்மா. இன்னொரு பக்கம் எட்டர்னல்ஸ் வந்து உள்ளே பூந்துக்கிட்டு இருக்கும்போது அவென்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கனவு கண்டுக்கிட்டு இருந்தா அந்த கனவுலேருந்து எஞ்சி வரும்போது அவளுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா அவள் வந்து கரெக்டாக சொல்லணும்னா கனவுல நல்லா எந்திரிச்சு வரானே சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் எக்ஸாக்டாக நடக்கக்கூடிய ஷெடியூல் அவங்க அப்பாவோட ரீஃபார்ம் 10 நிமிஷம் கழித்து தான் வரும் அப்படிங்கிறது தெரியறது மட்டும் இல்லாமல் தேனாஸ் ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் இப்போதைக்கு அவர் திரும்பி அவரோட பேரண்ட்ஸை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஸ்டார் பிராண்ட் முழிச்சு போகும்போது அங்கே வந்து நம்மளோட இன்னொரு கேரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்பிரிட். ஸ்பிரிட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் உண்மையில் வந்து இங்கே ஒரு மான்ஸ்டர், சொல்லப்போனால் ஒரு மாஸ்டர்னே சொல்லிடலாம். அழகாக இல்யூஷன் பண்ணுறதில்ல ஒரு பொம்மை மாதிரி தனக்கு ஆட்சி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேனாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. எப்படினாலுமே தேனாஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்ல, எப்படினாலுமே அந்த சிட்டி அந்த டவுன் சின்ன ஹாலோவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் போது அவருக்கு வேறு வழி தெரியல. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உன்னை பெற்றதுலே ரொம்ப மோசமானது, உன் மேலே நாங்கள் அன்பே வைக்காத தான், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்க. இதுக்கு மேலே தனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லி அந்த பட்டனை அமைக்கி அவங்க அம்மாவை போட்டு தெளிகிறாரு தேனோஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெட்டனால் தீனா, சொல்லப்போனால் நான் ஹெட்டனல் இங்கே மாருங்க, ஹிக்காரிஸ் தீனா ரெண்டு பேருமே அமைதியாக இங்கே வேறு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி வெளியேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு அட்டாக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க இங்கேருந்து அசால்ட்டாக தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு கோட் வேர்டில் வந்த கோடு தான் அது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஹைஜாக் வந்து நம்ம ஹெட்டனல் கூட பேசுகிறதுக்கு கரெக்டாக போகும்போது ஒரு 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 குழப்பமான புதிர், அந்த புதிரை எவ்வளோ வேகமாக கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படி கனெக்ட் பண்ணால் தான் நம்ம செலஸ்டியலோட பேச முடியும். அந்த இடத்துல மக்காரியை நல்லா பயன்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் இருக்கிற அந்த சர்க்கிளை ஃபுல்லாக கவர் பண்ணணும். மக்காரி வேகத்தில் அழகாக கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க செலஸ்டியலோட பேசும்போது தான் திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. சொல்லப்போனால் நான் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே தயாராகிறாங்க. சொல்லப்போனால் கிங்கோ நான் அவெஞ்சர்ஸை பார்த்துக்கிறேன் இந்த டவர்லேருந்து ஒரு பிளாக்காக அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த இஷ்யூவை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்மென்ஸோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த செலஸ்டியில் என்ன பண்ணி வைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எட்டர்னல்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, அதனால் எப்படி உங்களுக்கு எட்டர்னல்ஸ்க்கும் எக்ஸ்மென்ஸ்க்கும் சண்டை வரப்போகுது, அவெஞ்சர்ஸ் நடுவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.